எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து மீரா மிதுன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன். அண்ட் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தளபதி அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா மேம் அண்ட் ஆல்சோ லைக் சூர்யா சாரோடைய ஒய்ஃப் ஜோ மேம்க்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ற ஒரே ரீசனுக்காக எனக்கு ஆப்போனண்ட்டாக அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க. ஸோ அதே ட்வீட்டுக்கு நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ரிப்ளைக்கு அப்புறமா மேடம் எனக்கு எதுவும் ரிப்ளை பண்ணல. ஆனால் அவங்களும் ஒரு மாஃபியா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக மோர் தென் 10 கால்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கால்ஸில் எனக்கு வந்து நிறைய த்ரெட்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் கொலை மிரட்டல். நீங்கள் வந்து மீரா மிதுனை பற்றி நீங்கள் பேசுகிறதை நிறுத்தினாலோ அவங்கள பற்றி இந்த நான் ஹேஷ்டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த கோலிவுட் மாஃபியான்றது, அது கோலிவுட் மாஃபியாவில் அவளே ஆக்சுவலாக ஒரு மாஃபியா. அது இப்போ எனக்கு வந்த கால்ஸ் மூலியமாகவே ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டே இருந்த ரீசன்னால நான் முகுந்தன் சார்கிட்ட நான் லைக் ஒரு லீகலாக இதை எப்படி நம்ம மூவ் பண்ணலாம், ஏன்னா நான் ட்வீட் போட்டுகிட்டே இருந்தேன், அவங்களும் பதிலுக்கு ட்வீட் போட்டு இப்போ ஒவ்வொரு ட்வீட்லேயுமே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னமோ அது ஒரு ஃபன் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ரிப்ளையே பண்ணாலுமே அவங்களுக்கு என்னென்னா அதில் அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது, லைக் ஒரு ஃபன் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இந்த மாதிரி த்ரெட்னிங் கால் வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து ஒரு சில இல்லீகலான வெப்சைட்ஸில் என்னுடைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணி என்னை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவளை நான் கேள்வி கேட்டுட்டேன் இல்லையா, என்னை வந்து எப்படியாவது ஆஃப் பண்ணணும், நீயும் தப்பு தான், அதனால் நீ பேசாத அப்படின்னு என்னை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக என்னென்னமோ இந்த 3 டேஸில் நடந்துருச்சு. நான் இவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டதும் இவங்க சொன்னாங்க இதை லீகலாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பிகாஸ் இதை வந்து லீகலாக நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காகவே முகுந்தன் சார்கிட்ட நான் வந்து ஒரு லீகலாக ஒரு அட்வைஸ் கேட்டேன். அண்ட் அவங்க சொன்னாங்க எஸ் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான், இதுக்கப்புறமாவும் வாய மூடல அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. என்னுடைய நேம் அப்புறமா வயசு மென்ஷன் பண்ணி நான் என்னமோ அதாவது தப்பான ஒரு கேட்டகரி பர்சன் மாதிரி காட்டணுன்றதுக்காகவே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரதி ராஜா சாரும் வைரமுத்து சாரும் எதிர்வினை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க சொன்னாங்க. அதாவது இப்போ அவளுடைய நேம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, எனக்கும் இப்போ ஒரு நல்ல க்ரோத் இருக்கு, அதை வந்து அவள் கெடுக்கணும், இதுதான் அவளுடைய மைண்ட் செட்டு. இப்போ நான் அவளை பற்றி நான் கேள்வி கேட்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஃபேமை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிட்டு இப்போ அவள் மட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கு, அந்த ஒரு பில்டப் தான் நான் இப்போ மேடம் வந்து ட்விட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதுதான் அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து முக்கியமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து முதல்ல நம்பலை. நார்மலாக எல்லாருக்குமே ஃபேக் கால்ஸ் வரும் இல்லையா, சும்மா ஏதாவது ஒரு த்ரெட்னிங் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக நம்பலை. பட் ஆனால் ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆயிருந்தாங்க, மீரா மிதுனை பற்றி நீங்கள் பேசுகிறது நிறுத்தலைன்னா இந்த மாதிரி மாஃபியா மாஃபியான்னு போடுற அந்த ஹேஷ்டாகில் நீங்கள் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு கூட நாங்கள் வந்து நாங்கள் யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்குனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அவகிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இப்போ நம்ம ரீச் பண்ணோம், நம்ம ட்ரை பண்ணாலே அடுத்து என்ன பண்ணுவாங்க, உடனே ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்துடும், அந்த அக்கௌண்ட்டாக இல்லைனா ட்வீட் வருமா. அவங்க வந்து டைரெக்டாக ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருந்துருப்பாங்க, டே ஒன் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போதே அந்த கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு வச்சு நமக்கு பேசியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய ரீசன் அது கிடையாது, அது ஒரு காரணமே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பப்ளிசிட்டி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அவங்களோட விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக எல்லாமே சோஷியல் ஃபோரமில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சார், அவங்க வந்து மாடலிங்லாம் இருக்கும் போது அவங்க மேலே தவறான ஒரு சில விஷயங்கள் வந்ததுனால அந்த இடத்துக்கு வந்து மேடமை தான் சூஸ் பண்ணி ரெண்டு கம்பெனிங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாடலிங்க்கு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை, முக்கிய காரணத்துக்குமே அதுதான். சில இடங்கள்லாம் லைக் இவன் மேலே இருக்க அலிகேஷன்ஸ் தெரிஞ்சனால இவளை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்து காரணமாக நான் தான் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சனால ஸோ அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவளுக்காக என்ன நோன் சொல்லிட்டாங்களா, இவன் யார், இப்போ உன் நேமை நான் ஸ்பாயில் பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி அவள் யோசிச்சு அவள் ப்ளே பண்ணுறா. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாஃபியா அவள் ஒருத்தி தான். காவல்துறையில் வந்து டிசி சார் நம்ம சுதாகர் சாரை பார்த்துருக்கோம், அவங்க வந்து சிசிபிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். யா ஸோ நான் லீகலாக அவன் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து இது ப்ரூஃப். யா காப்பீஸ் எல்லாருக்குமே தரும். யா
இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அடுத்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக நாங்கள் தான் கொடுப்போம். நான் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன், ஸோ டெஃபினெட்லி அடுத்த கம்ப்ளைண்ட் அங்கே தான். Yeah, okay. Okay, madam. Thank you. அவங்க மேல எஃப்ஐஆர் தான் போட சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும்ன்றதே சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து அத எஃப்ஐஆர் போடுறோம்ன்றதா பிளான் பண்ணுங்க. யா யா. கொலை முயற்சி வழக்கு பிளஸ் எம் மேல அவதூறு பரப்புறதுக்கு டிஃபமேஷன் கேஸும் படுத்துறாங்க. சோ அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிருக்கோம் சார். கொலை முயற்சி அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து ஆக்சுவலா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற மாதிரி நாங்க சொல்லிருக்கோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கன்சர்ன் பர்சனை பார்த்து தான் பேசிட்டு வந்திருக்கோம். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்ல நானே உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். நடவடிக்கை எடுக்கும் நம்பரும் அப்படினு சொல்றேன். கொஞ்சம் சொல்றேன் சார். கம்ப்ளைன்ட்ல என்னென்ன மாதிரியான மிரட்டல் சொல்லிருக்காங்க? கொலை முயற்சி. யா, கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு லாஸ்ட் 3 டேஸாக அதுதான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தப்பான வெப்சைட்ஸ்லாம் வந்து என்னை டிஃபமேஷன், அதனால் அவன் மேலே டிஃபமேஷன் போட்டிருக்கேன். பிகாஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான். ரொம்ப தெளிவாக தெரியுது கால்ஸில். மேபி நான் ஒரு ப்ரெடிக்ஷனாக கூட வச்சுருந்துருக்கலாம், ஆனால் கால்ஸில் தெளிவாக சொல்கிறாங்க, மீரா மித்துனை பற்றி நீங்கள் பேசுகிறத நிறுத்தணும், அந்த மாஃபியா அப்படின்ற அந்த ஹேஷ்டாக்லாம் நீங்கள் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி இது மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணலை, இன்னமும் நீங்கள் இன்னும் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்கள் மேலே வந்து என்னன்னாலும் பண்ணுவேன், ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்லாம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா லீகலாக மூவ் பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்ணி தான் இன்றைக்கி நான் கேஸ் கொடுக்கறதுக்கே வந்தேன். அண்ட் எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே சொல்லியாச்சு. தேங்க்யூ. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.